இன்றைய தேவவார்த்தை, அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமும். தேவனுடைய வார்த்தைகளாகிய வசனத்துக்கென்று ஒரு வல்லமை இருக்கிறது. பரிசுத்த வேதாகம வசனங்களை நாம் வாசித்து அதற்கு செவி கொடுக்கும் போது அது நமக்கு ஜீவனையும், அதாவது உயிரையும், நம் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியத்தையும் கொடுக்கிறது. உடலுக்கெல்லாம் என்றால் தலை முதல் பாதம் வரைக்கும் உடலில் எந்த வியாதிக்கும் வேத வசனம் மருந்தாக இருக்கிறது. டெரிக் பிரின்ஸ் என்கிற தேவ மனிதர் வேத வசனத்தை காட்ஸ் மெடிசன் பாட்டில் என்று சொல்லுகிறார். டாக்டர்ஸால் கூட சுகப்படுத்த முடியாத தன் வியாதிக்கு தேவனுடைய வசனத்தை மருந்தை போல அவர் எடுத்துக்கொள்ள ஆரம்பித்த பின் அவருடைய வியாதி சுகமானது. சாப்பிடும் முன், சாப்பாட்டுக்கு பின் என்று அவர் வசனத்தை வாசிப்பாராம். அதுபோல வேத வசனத்தை நாம் வாசித்து அதற்கு செவி கொடுக்கும் போது எல்லா வியாதிகளும் சுகமாகும்.